என்னங்க நான் வீடியோ இன்ட்ரோ கொடுக்கும்போது பயங்கர பட்டாசு சவுண்ட் கேட்குதுங்களா? எஸ் ஏன்னா நான் இன்னைக்கு எடுத்த வீடியோ வந்து தீபாவளி அன்றைக்கு எடுத்தேன். ஸோ அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டே தான் ரிலீஸ் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எல்லா நாளும் தீபாவளி தானே. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி, சேஃபாக நீங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்ம. ஸோ கேளுங்க, பட்டாசு சவுண்ட் கேட்குறீங்களா? ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஒன்ஸ் அகெயின். சரிங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாய் கண்ணுக்கு பேய் தெரியுமாங்க? அப்படி தெரியும்னா மனுஷன் கண்ணுக்கு? அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஏதுன்னு வாங்க பழக்கம் போட வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தீபாவளிக்கு நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி, நல்ல ஸ்வீட்ஸு கிராக்கர்ஸ்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் ஏதாவது இன்னும் கொஞ்சம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற வெப்சைட்டில் போய் வாங்குங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அந்த வெப்சைட்டுடைய கிளாசிக்கான அவுட்ஸ்டாண்டிங்கான ட்ரெஸ்ஸஸ் பற்றி, ப்ளஸ் அப்பேரல்ஸ் பற்றி, ப்ளஸ் அதர் விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் வந்து நான் போட்டுட்ருக்க ட்ரெஸ் தான், விச் இஸ் ஆல்சோ அனதர் கிளாசிக் வெர்ஷன். அது ஒரு ஜாக்கெட்டோட வந்திருக்கு, விச் இஸ் அகெயின் நான் நியூவாக வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி நியூவாக ஒரு ஸ்டைல்ஸ் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் வாங்கின ட்ரெஸ் தான். சூப்பராக இருக்குது. இது ஒரு பாலி க்ரீப், அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து அந்த ட்ரெஸ் ஜாக்கெட் வந்து ஒரு நெட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா ரெட்டிஷ் கலரில் மைன்யூட்டான ஃப்ளவர் ஒர்க்ஸ். ஸோ அகெயின் இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா, இது ஒரு எல்லா விஷயமான எல்லா அமெனிட்டிஸும் இருக்கிற ஒரு சூப்பரான பயங்கர டிஸ்கவுண்ட் கொடுக்குற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, மற்ற வெப்சைட்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே பயங்கர டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதோடைய ஸ்பெஷல் அமெனிட்டிஸ் இன்னொன்று சொல்லணும்னா, 5 days ரிட்டர்னபிள் பாலிசிஸ். அதாவது நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கும் போது ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் 5 days ரிட்டர்ன் பண்ணலாம். ஃப்ரீ டெலிவரியும் கூட, ப்ளஸ் COD அவைலபிள். முக்கியமான விஷயம் தட் இஸ் கேஷ் ஆன் டெலிவரி. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் மற்ற வெப்சைட்ஸில் அந்த வெப்சைட்குள்ளே போய் கான்டாக்டர்ஸில் போய் தான் வந்து ஏதோ குவரிஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றியான ஒரு டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் லிங்கில் போய் உங்களுக்கான குவரிஸோ இல்லை ட்ரெஸ் ரிலேட்டட் என்ன விஷயம்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வெப்சைட்டுடைய லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்தா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். நாய் கண்ணுக்கு பேய் தெரியுமா? அதே க்வெஸ்சன் தான். ஸோ இந்த க்வெஸ்சனை நீங்கள் சயின்டிஃபிக்காக கேட்டிங்கன்னா, இன்னும் அதுக்கான விடை இல்லை தேடிக்கிட்டு இருக்காங்க நம்மள மாதிரியே அப்படின்ற ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுக்கான ஒரு சாலிட் ப்ரூஃபோ இல்லை ஒரு தியரிட்டிக்கலான ப்ரூஃபோ எதுவுமே இன்னும் அப்ரூவ் பண்ணலை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாகவோ இல்லை ஒரு இன்ட்யூஷனாலேயோ இல்லை ஒரு உள்ளுணர்வு ஒரு சம்பவத்தை நான் நேரில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறையா நீங்கள் புக்ஸ் படிக்கும் போது, ரெஃபரன்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு பல கதைகள் தெரியும் இல்லையா? லைக் இப்போ நான் ரீசெண்டாக படிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண்மணி வந்து ஒரு விடோவர், அவங்க ஒரு நாய் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த நாய் என்ன பண்ணிச்சா, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போய் கொஞ்ச நாளில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் எங்கே தூங்குவாங்களோ பெட்டில், அந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட் பக்கத்தில் படுக்கிற மாதிரியே ஒரு போஸில் படுத்துட்டு தூங்க ஆரம்பிச்சிச்சுங்களாம். ப்ளஸ் எப்படி டெய்லி வந்துட்டு அவங்க அந்த ஹஸ்பண்ட் உட்காந்துட்டுருக்க இடத்துக்கு போய் எப்படி வந்து நார்மலாக உட்காந்து அவங்க இருக்கும் போது நார்மலாக உட்காந்துட்டு டிவி பார்க்கமோ அதே மாதிரி உட்காந்துச்சுங்களாம். ஸோ அந்த விடோவர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, மேபி அந்த நாய் வந்து தெரியுது போல் கண்ணுக்கு, அந்த இறந்து போன அவங்க ஹஸ்பண்டுடைய ஒரு ஆத்மா தெரியுது போலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை நான் படித்த விஷயம் அவங்க சொல்கிறேன். ரெண்டு பப்பீஸை, நாய்க்குட்டியை வந்து ஒரு ஏஜென்சி வந்து காப்பாற்றிருக்கு, காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கு. கூட்டிகிட்டு வந்து என்ன ஆயிருக்கு, அவன் அந்த ரெண்டு நாய்க்குட்டிகளும் ஒரு சேர ஒரே இடத்துலையே பார்த்து பல நாட்களாக வந்து குழச்சிட்டு இருந்திருக்கு, ப்ளஸ் போகாமல் இருந்திருக்கு. என்னடா இது, இந்த இடத்தையே இது லைக் கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்த மட்டுமே பார்த்து குழைக்குதான், கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் பயப்படுதான், ப்ளஸ் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரியும் நின்று பார்க்குதுங்களாம். என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இனிஷியலாக அதை வந்து கேர் பண்ணிக்காத இருந்த அந்த ஏஜென்சியில் இருக்க மக்கள் வந்து கொஞ்ச நாளாக அதை பற்றி விசாரிக்கும் போது என்ன இருக்குது, இந்த ஏஜென்சி இருந்த அந்த ஒரு பில்டிங்க்கு முன்னாடி ஒரு வேறு ஒரு ஆள் வந்து அந்த பில்டிங்கை ஓன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த பர்டிகுலர் இந்த நாயங்க பார்க்குற அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்து அவருடைய ஆஃபீஸ் செட்டப்பை வச்சுருந்தார். அதாவது அவர் உட்காந்து யாராவது ரிசீவ் பண்ணி பேசுகிறதுக்கு, பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்களை பேசுகிறதுக்கான ஒரு இடத்த செட்டப் பண்ணி வச்சுருந்துருக்கு. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த ஓனர் இப்போ உயிரோடு இல்லை, அதனால தான் இந்த ஏஜென்சி இந்த ஒரு ஃபேக்ட்ரி வந்து இவங்க கைக்கு மாறிச்சு. மேபி அந்த நாய்களுக்கு
அந்த ஓனர் இன்னும் தெரிகிறாரோ என்னவோ. ஸோ இப்படி பல கதைகள் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாய்க்கண்ணுக்கு பேய் தெரியும் அப்படின்னு தான் நம்ம ஆணித்தரமாக நம்புவோம் இல்லைங்களா. ஆனால் நம்ம இதை பற்றி கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாயும் வந்து நம்மளை மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு இன்னசென்ட் ஒரு லிவிங் பீயிங் இந்த அர்த்தில் இல்லைங்களா. ஸோ அதுக்கு மட்டும் எப்படி அந்த ஸ்பெஷாலிட்டி பவர்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் சில விஷயங்கள் நாய்களால் நம்மளை மீன் பண்ண முடியும், அதாவது நம்மளால் முடியாத சில விஷயங்கள், பட் நாயால் முடிகிற விஷயங்கள் சிலது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போமா. மேபி அதனால தான் என்னவோ நம்மலாம் வந்து அந்த விஷயத்தினால தான் என்னவோ தெரியல நாய்க்கண்ணுக்கு பேய் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ என்னவோ இல்லையா. ஸோ அப்படி பார்க்குற வகையில் நம்ம ஒன்று என்னென்னா நாய்க்கு வந்து சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் கூட நமக்கு கேட்கறதுக்கு முன்னாடி கேட்குங்களாம் அதோடைய வைப்ரேஷன்ஸ்னால. அதாவது ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணுக்கோ இல்லை நம்ம செவிக்கோ அந்த கார் வரது உணர்றதுக்கு முன்னாடியே வந்து நாயால் உணர முடியுமா. ஸோ அதனால தான் நாய் வந்து குலைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல நாய் குலைக்கும் தெரியுங்களா, சம்மந்தமே இல்லாமல். ஸோ அந்த குலைப்புக்கு பின்னாடி இதுதான் ரகசியம். இது வந்து எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுங்க. என்னென்னா நாய்களால் நோய் இருக்குல்ல டிசீசஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுங்களா. லைக் நம்ம ஓனருக்கு இருக்கிற டிசீஸை வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுங்களாம். இன்னொரு ஒரு சம க்யூட்டான விஷயம், இப்போ அதோடைய ஓனர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்களாம். இது மெடிக்கலி ப்ரூவன் விஷயம். தேர்ட் விஷயம் வந்து ஸ்மெல். நம்ம ஸ்மெல் பண்ணுறது விட கிட்டத்தட்ட 10,000 டைம்ஸ் வந்து நாய்களால் ஸ்மெல் பண்ண முடியுமா. அதனால தான் வந்து நாய்களால் ஒரு விஷயத்தை ஈஸியாக ஸ்மெல் பண்ண முடியும் நம்ம அந்த விஷயத்தை ஸ்மெல் பண்ணுறதுக்கு முன்னாடி. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க நாய் வந்து ஒன்றுமே இல்லாத இடத்துல சும்மா அப்போ போய் யார்ட்டையும் பேசுகிற மாதிரியோ இல்லை கையை காலை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க மாதிரியோ ஒரு காற்றோட சண்டை போடுற மாதிரியோலாம் நீங்கள் பார்த்து பயந்து ஓடிருப்பீங்க, இல்லை அட்லீஸ்ட் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ என்ன நினச்சிருப்பீங்க, டெஃபினட்டாக நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தோட அது விளையாண்டுக்கிட்டு இருக்கு இல்லை துரத்தி விட்டுட்டு இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. பட் அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் நீங்கள் பின்னாடி நினச்சி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சில சில குட்டி குட்டி பூச்சி இருக்கும் தெரியுங்களா, நமக்கு தெரியாதுங்களாம். ஆனால் அந்த பூச்சியெல்லாம் வந்து நாய்களால் கூர்மையாக கவனிக்க முடியுங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பூச்சிகளால் நம்ம பயப்படவோ இல்லையோ தெரியல, பட் நாய் கண்டிப்பாக பயப்படுங்களாம். ஸோ அப்படி ஏதாவது ஒரு பூச்சியை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அது கண்ணுக்கு பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, பயந்து போய் அதை துரத்துங்களாம், தள்ளிவிட பார்க்கணும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருந்தோ இல்லை அங்கே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அது ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயக்கிட்டேருந்து பேசிக்கிட்டு இருக்கு இல்லை அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் நமக்கு நேச்சுரலாக வரும் இல்லைங்களா. ஸோ அதோட உண்மை பின்னணி இது தாங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து அஞ்சறிவு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது இல்லாமல் ஒரு ஆறாவது அறிவு நமக்கு இருக்குது, அதுதான் கட் ஃபீலிங். நமக்குள்ள ஒரு இன்ட்யூஷன்ஸ் சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து கிரகிக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி நாய்களுக்கும் அந்த கட் ஃபீலிங் இருக்குங்களாம். லைக் அதால் வந்து கெஸ் பண்ண முடியுங்களா, கெஸ் பண்ணி சில விஷயங்களால் பண்ண முடியுமா. ஸோ மேபி அதோடைய ரிசல்ட்டும் கூட அதை வந்து ஒரு அமானுஷ்யத்தை கண்டுபிடிக்கிற ஒரு வஸ்துவாக நம்மளை ட்ரீட் பண்ண வச்சுட்ருக்கு இன்றைக்கு வரைக்கும். ஜப்பானில் 2011 சுனாமி வந்துச்சுங்க, உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம். அப்பவும் வந்து அது அந்த இடத்துல ஸ்டடி பண்ண அந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் கேட்ஸும் டாக்ஸுக்கும் சுனாமி வர்றதுக்கு சில மணி நேரம் முன்னாடியே பயங்கர வியர்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்களா. இன்ஃபேக்ட் நிறைய நாய்க்குட்டிங்களும் பூனைக்குட்டிங்களும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சுங்களா. ஸோ அதனால் அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த அதிர்வுகளை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா. லைக் நாய்களாலையும் பூனைகளாலையும் ஒரு வைப்ரேஷன்ஸ் எர்த் குவாக்கோ இல்லை ஒரு சுனாமியோ இல்லை எந்த ஒரு வைப்ரேஷனும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்களா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே. இன்னொரு ஒரு பாவமான விஷயம் சொல்லிட்டுங்களா, ராத்திரி நேரத்தில் நாய்கள் வந்து ஊழையிடுது பயங்கரமாக ஊழையிடுதுன்னு சொல்லி அதுக்கு பல பல கதைகள்லாம் கட்டி வச்சுருப்போம். ஏன் நம்மளே கூட பயந்துருப்போம், பேய் வருது இல்லை யம தர்மனை பார்க்குது இல்லை நாயை பேய் பார்த்துட்டு நாய் வந்து குலைக்குது சம்திங் லைக் தட் என்னென்னவோ நம்ம கற்பனை பண்ணி வச்சுருப்போம். அதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் பார்த்தீங்கன்னா மேபி அந்த நாய்களுக்கு வந்து வயது மூப்படைந்து அது ஒரு சில பெக்யூலரான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அந்த நோயுடைய பெயர் என்னென்னா கெனைன் காக்னிட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லைனா சன் டவுனர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நோயால் அந்த பர்டிகுலர் டாக் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது ஹாலுசினேட் பண்ணுங்களாம், அதே மாதிரி ஆன்சியட்டி ரொம்ப அது ஒரு படபடப்புக்கு உண்டாகுங்களாம், சில டைம் பயம் வருங்களாம் இல்லை ஏதோ ஒரு இடத்த பார்த்து குலைக்குங்களாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம
என்ன சொல்லுவோம், பேயை பார்க்குது பிசாசு பார்க்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இன்னொரு விஷயம், அது லோன்லியாக ஃபீல் பண்ணுது, யாரும் இல்லை ஃபீல் பண்ணுது, இல்லை பசிக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணும் இன்னொரு நாய் கூட, சாப்பாடு விஷயமாகவும் என்னவோனாலும் அது அது வந்து அந்த ஹவுலிங், அந்த ஊழையிடுறது மூலமாக தான் பண்ணுங்களாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாய் வந்து நம்மள மாதிரியான அது ஒரு நார்மல் லிவிங் பீயிங் ஆன் த அர்த், இட் டசன்ட் ஹாவ் எனி ஸ்பெஷல் பவர். நம்மளா ஒரு கற்பனை கதையை பண்ணி நம்ம ஒரு விஷயத்த பார்க்கறத வச்சுதான் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் நாய்க்கனுக்கு பேய் தெரியும். பட் இது சயின்டிஃபிக்கான விளக்கம். பட் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் மாறுபடலாம், பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் மிஸ்ட்ரி. அதை நோக்கி அதை தேடிக்கிட்டு தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் இல்லையா. இந்த கேள்வியெல்லாம் விட்டுடலாம், நாய்க்கனுக்கு பேய் தெரியும் வந்தானே நீங்கள் கேட்டீங்க, முதல்ல பேய் இருக்கா இல்லையா அதுக்கான விடையை சொல்லுங்கள். அந்த விடையே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த விடைக்கே பல என்ன சொல்கிறது மெடிக்கல் டேர்மில் வந்து அப்ரூவலோ இல்லை ப்ரூஃபோ இன்னும் கிடைக்கல. அப்புறம் ஒரு இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்தையே நம்ம கண்டுபிடிக்காத போது அதை பார்க்க முடியுதா இல்லையான்றது ஒரு நாயை வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும் இல்லையா. தட் இஸ் அ பிக் க்வெஸ்சன் ஃபார் திஸ் டூ. எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் அப்பான் அவர் பர்சனல் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லை மன ஓட்டம் சரிங்களா. இருக்குன்னா இருக்குது, ஒரு விஷயம் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஓகேங்க. ஸோ நான் வழக்கமாக சொல்கிறது தான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு மை சேனல். மை சேனல் நேம் இஸ் தேடலே தேடி, தட் இஸ் குவஸ்ட் சர்ச். இந்த மாதிரி தேடல்கள் எக்கச்சக்கமாக இந்த உலகத்தில் இருக்குங்க. உங்களுக்காக நான் தேடுறேன், உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தேடலில் நெக்ஸ்ட் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.